என்ன சொக்கு? இங்கெல்லாம் இருக்கே, என்ன வேணும் உங்களுக்கு? மிஸ்டர் அழகப்பன் இருக்காரா? நீங்க தான் பிரியா ரஞ்சன்ல? உங்க ஆட்டத்தை பார்த்தது இல்ல, ஆனா உங்க குரல அடிக்கடி கேட்டிருக்கேன். அப்படியா? எப்படி? ஆமா பின்ன, டெலிபோன்ல குரல தானே கேட்க முடியும். ஓஹோ, நீங்க தான் அந்த கிராஸ் டாக் பேர் வழிய வம்பு தும்பலாம் எனக்கேமா? கால் மட்டும் குணமாயிட்டா கம்பி எக்ஸ்பிரஸ்ல போய்கிட்டே இருப்பேன். மிஸ்டர் அழகப்பனுக்காக ஒரு புது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டு வந்தேன் சிங்கப்பூர்ல இருந்து, கேசியோ, அது கொடுக்கலான்னு வந்தேன். அங்க வச்சுட்டு இதே காதல் பரிசும் பாலா? அவரோட போன்லயே பேசுகிறேன். குன்றத்தூர் முருகன் பேர்ல டெலிபோன் இருக்குமா? கோயிலுக்கு போயிருக்காரா? இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? அந்த வாதேரமா கோயிலுக்கு போயிட்டாங்க, உடனே பதறி அடிச்சு இவரும் கோயிலுக்கு போயிட்டாரு. பாடல்ல ஏதோ சந்தேகம் இருக்கும் போல இருக்கு. வாதேரமாவுக்கு சந்தேகமா இல்ல இவருக்கு சந்தேகமா தெரியல. உங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி போல இருக்கு, யார் ஜெயிக்கிறீங்க பாக்கணும். என்னங்க அது? வாத்தியாரம்மாவ வார்த்தைக்கு வார்த்தை இவர் கண்மணி கண்மணின்னு கூப்பிடுறாரு, அது ஆசையா கூப்பிடுற வார்த்தையா இல்ல பேரே அதான் இருக்குமா? இவனுக்கு என்னடா வம்புன்னு பாக்குறீங்களா? அதானே எனக்கு ஏமா வம்பு. அப்பா என்ன ஓட்டம்! இந்த அம்மா ஆட்டம் ஆடுறதை விட்டு விட்டு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கலாம். அதனாலதான் அப்படி பழகவே இல்லையே உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி என் தலையில கல்ல தூக்கி போட்டுறாதீங்க. நானும் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. இல்லையா? நான் தான் காலம் கடத்திட்டேன், என் காதல சொல்ல இல்லைன்னு சொல்ல நீங்க காலம் கடத்திடாதீங்க. இல்லையா? இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கெல்லாம் என் மனசுல இடம் கொடுக்காமலேயே இருந்தவனா? தென்றல் மாதிரி நீங்க வந்து என் வாழ்க்கையில குறுக்கிட்டீங்க. என் உடம்புல புது ரத்தம் ஓட ஆரம்பிச்சது. பரவசம்னு ஒரு வார்த்தை உண்டு தெரியுமா? எக்ஸ்டசி. அந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தத்தையும் உணர்ந்து அனுபவிச்சது உங்க முன்னாலதான், உங்க பிரசன்ஸ்லதான். காதல் டெக்னிக்கெல்லாம் நான் கத்துக்கலைங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வயசுல படிச்சுக்கிட்டே இருந்துட்டேன், 100க்கு 100 வாங்கிக்கிட்டு. இப்போ கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபெயில் ஆயிட்டேன். வெறும் சைஃபர், அதுவும் 100க்கு சைஃபர் இல்லைங்க, 1000க்கு சைஃபர். இது பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மரியாதைக்குரிய ஆசான் குரு, மதிப்புக்குரிய புத்திசாலி, வழிகாட்டி, விவேகம் உள்ள ஒரு பெண்மணி. உங்க மனசுல வேற விதமான எண்ணத்தை தூண்ட நான் காரணமா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐ ரெஸ்பெக்ட் யூ, அடோர் யூ, பட் ஐ அம் நாட் இன் லவ் வித் யூ கண்மணி. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இனிமே கண்மணின்னு கூப்பிடாதீங்க, டீச்சர்னே கூப்பிடுங்க.